ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிங் லைஃப்ங்கிற ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஏர்ட்ராப்பில் இப்போ வித்ட்ராவல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் அந்த ஏர்ட்ராப்பில் எப்படி ப்ராப்பராக வித்ட்ராவல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் டெய்லி புதுப்பதையான நீங்கள் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டை பற்றின வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னா உடனே எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல எந்த ஒரு யானிங் அப்ளிகேஷன் புதுசா வந்தாலும் அதோட லிங்க், பேமெண்ட் ப்ரூப், எல்லா விதமான யானிங் அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது மூலமா நீங்க அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஏர்ட்ராப்பை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்ட்ராப்ல நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் வித்ட்ராவல் பண்றதுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். டிரான்சாக்ஷன் ஃபீ பே பண்ணலன்னா நம்மளால வித்ட்ராவல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 400 ரூபாய் மதிப்புள்ள பிஎன்பி பை பண்ணி உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு வந்துருங்க. என்ன ரீசன்காக நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் பிஎன்பி வச்சிருக்கணும்னா, நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபீ கேட்பாங்கள, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீ ட்ரஸ்ட் வாலெட் மூலமாக தான் பே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வித்ட்ராவல் பண்ண டோக்கனை ட்ரஸ்ட் வாலெட்டில் தான் ஸ்வைப் பண்ணுவோம். ட்ரஸ்ட் வாலெட்டில் ஸ்வைப் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட்டில் பிஎன்பி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்வைப் பண்ண முடியும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டில் பிஎன்பி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏர்ட்ராப்பில் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மெனு பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்ரெட் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கீ நம்பரை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். அந்த சீக்ரெட் கீயை காப்பி பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோருக்கு வாங்க. ப்ளே ஸ்டோருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் கொடுத்துருக்க செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணுன சீக்ரெட் கீயை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு நேம் வந்து கொடுங்க. இப்போ நான் கொடுத்துருக்கல அதே மாதிரி நேமை கொடுத்துட்டு கீழே உள்ள பாக்ஸில் அந்த சீக்ரெட் கீயை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு 1 ஓடிபி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 1 நிமிஷம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஓடிபியை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த பார்கோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பில் கொடுக்கக்கூடிய ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு எனபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். 2 வாலெட் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TRC20 வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PSC வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இந்த 2 வாலெட் அட்ரஸுமே நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏர்ட்ராப்பில் நம்மக்கிட்ட 2 வாலெட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 2 வாலெட் அட்ரஸில் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய வாலெட் அட்ரஸ் என்னென்னா USDT காயினில் TRC20 நெட்ஒர்க்கில் உள்ள வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். செகண்டு வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட வாலெட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் USDT காயினை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அந்த காயினை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. TRC20 நெட்ஒர்க்கில் தான் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிட்டு அந்த ஏர்ட்ராப்பில் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பினான்ஸ் ஸ்மார்ட் செயினோட அட்ரஸ் வந்து எது கொடுக்குறீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஎன்பின்னு ஒரு காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காயினை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு செகண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. உங்களோட 2 வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து கேட்பாங்க. இந்த ஓடிபி எங்கே எடுக்கிறீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் கீ கொடுத்து ஓடிபி எடுத்தோம்ல வேறு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி, அதே மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாலெட் ஆட் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ணிவிட்டு டாப்பில் கொடுத்துருக்க 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மெனு பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏர்ட்ராப் வித்ட்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட மொத்தமாக எவ்வளோ டோக்கன் இருக்குது அந்த டோக்கனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ டோக்கன் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் அதோட டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஏர்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 1% வந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட இருக்கிற மொத்த அமௌண்ட்டில் 1% வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு எதுக்காக அந்த ஆப்ஷன் காட்டலன்னா ஆல்ரெடி நான் வித்ட்ராவல் பண்ணிவிட்டேன், வித்ட்ராவல் பண்ணினால எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டலை. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பார்கோடு வந்து கொடுப்பாங்க. இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும். நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து பே பண்ணணும். டிரான்சாக்ஷன் ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம்.
பண்ணுவாங்க. எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து 0.012 பிஎன்பி வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஒரு யூசருக்குமே ஒரு ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம எவ்வளவு டோக்கன் வித்ட்ராவல் பண்ண போகிறோமோ அந்த டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து வச்சுருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து ஒரு ஒரு யூசருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் அனுப்பும் போது இதில் கொடுத்துருக்க இந்த பார்க்கோடை ஸ்கேன் பண்ணி மட்டும்தான் அமௌண்ட் அனுப்பணும். கீழே கொடுத்துருக்க அட்ரஸை காப்பி பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அமௌண்ட் வந்து அனுப்பாதீங்க. இந்த அட்ரஸ்க்கு அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகாது. மேலே கொடுத்துருக்க பார்க்கோடை ஸ்கேன் பண்ணி மட்டுமே நீங்கள் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ராவல் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி எப்படி பேமெண்ட் அனுப்புறதுனா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இந்த பேஜில் கொடுத்துருக்க பிஎன்பி காயினை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு ட்ரான்சாக்ஷன் ஃபீ வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டுமே நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிரும். உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அதில் சொல்லியிருக்க கரெக்டான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் அனுப்பிவிட்டு உங்களோட ஏர்ட்ராப் வெப்சைட்டில் கீழே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் வந்து இருக்கும். ஒரு 30 நிமிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேமெண்ட் வந்து அப்ரூவல் பண்ணி இந்த மாதிரி சக்ஸஸ் வந்துடும். இந்த மாதிரி சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம பிஎன்பியை கன்வெர்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்ரஸ்ட் வாலெட்டில் நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த காயினை நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த காயினை எப்படி ஆட் பண்ணுறதுனா உங்களோட ஏர்ட்ராப் பேஜில் டேஸ்பட் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வேறொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் கொடுத்துருக்க இந்த ஒரு ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கொடுத்துருக்க நெட்ஒர்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணின அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த காயின் நம்மளோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். நீங்கள் காயினை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து காட்டும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி காட்டிடுச்சுன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற டோக்கனை ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே மாற்றிக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஸ்வைப் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பான்கேக் ஸ்வைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை யூஸ் பண்ணி தான் நம்மகிட்ட இருக்கிற கிங் டோக்கனை பிஎன்பியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிஎன்பியை ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு காயின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த காயினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் அந்த கிங் டோக்கனை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிங்களா, அதே அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல அந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிங் டோக்கன் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த டோக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிங் டோக்கனை ஆட் பண்ணுங்க. அந்த கிங் டோக்கனை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பிஎன்பியை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து பிஎன்பியை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும், வேறு எந்த ஒரு டோக்கனுமே செலக்ட் பண்ணக்கூடாது. பிஎன்பியை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிங் டோக்கனை அப்ரூவல் பண்ணுங்கள். உங்களோட கிங் டோக்கனை நீங்கள் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு கிங் டோக்கன் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ண போகிறீங்களோ அந்த டோக்கனை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற மொத்த கிங் டோக்கனை ஸ்வைப் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்க மொத்த டோக்கனுமே செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அதோட டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல காட்டுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னமாக கொடுத்துருப்பாங்க. அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10% வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆல்ரெடி வேற ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து கேன்சல் ஆகும். நீங்கள் 10% வந்து மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் வந்து உடனே அப்ரூவல் ஆயிரும். இந்த இதில் வந்து நீங்கள் 10% வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க ஸ்வைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற டோக்கன் எல்லாமே வந்து பிஎன்பியாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸ்வைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு
வந்து கன்ஃபார்ம் கேட்பாங்க. கீழே கொடுத்துருக்க கன்ஃபார்ம் ஸ்வைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்க அப்ரூவல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடி பிஎன்பி டு வாலெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கிங் டோக்கன் எல்லாமே பிஎன்பியை கன்வெர்ட் ஆகிருக்கும். உங்கள் பிஎன்பியை நீங்கள் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிட்டு ஃபினான்ஸ் அக்கௌண்ட்லேருந்து பிடுபி மெத்தடுக்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கக்கூடிய ரெக்கார்டு எல்லாமே என்னோட ரெக்கார்டை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து 400 மதிப்புள்ள பிஎன்பி வந்து என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆட் பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்து 0.012 பிஎன்பி வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீயாக வந்து பே பண்ணினேன். அதுக்கப்புறம் எனக்கு கிங் டோக்கன் வந்து சென்ட் பண்ணாங்க. அந்த டோக்கனை வந்து ஸ்வைப் பண்ணினேன். ஸ்வைப் பண்ணதுக்கு எனக்கு 0.15 பிஎன்பி வந்து கொடுத்தாங்க. இந்த அமௌண்ட்டை என்னோட ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் பிடுபி மெத்தடில் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் என்கிட்ட இருக்கிற பிஎன்பியை செல் பண்ணப்போ எனக்கு 4,232 கிடச்சிது. அந்த அமௌண்ட்டை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே சென்ட் பண்ணிட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன ப்ரூஃபாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெஃபை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஏர்ட்ராப்பில் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை இந்த ஸ்டெஃபை ஃபாலோ பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.